ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 25/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 11 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. காலை 7:20 பின்பு சப்தமி. நட்சத்திரம் திருவோணம். காலை 11:07 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:15 6 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்ந்து, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிதன ராசியில மிதமஞ்சிய யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகள் அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பும், சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய அமைப்பும் இன்றைய நாளுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களும், வியாபாரத்துறையில் உள்ளவர்களும், உத்தியோகத்தில் உள்ளவர்களும், விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களும் மிகப்பெரிய நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் எதிர்பார்த்த பணமும் தனமும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கனவொன்று இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம் ஹ்ரீம் சந்திராய நமக என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குலத்து பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த கல்வி எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
கல்லூரி கல்வியை முடித்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். அஷ்டு பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத விநாயகர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். கன்னியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவான் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன ஊக்கமும் மன மகிழ்ச்சியும் படிப்பில் ஒரு பிடிப்பும் ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நல்ல உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உடல் உபாதையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் தனகாரகன் குரு பகவான், தனஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகத்தோடு சனி பகவான், சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் உன்னிப்பாக கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர். தலைமை பதவியை அதிகம் விரும்பக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில்
மேன்மைகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க, குறிப்பாக ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி, அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பெறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் உபஜய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் மிகப்பெரிய சிறப்பு. எதை தொட்டாலும், அதாவது தொட்டதெல்லாம் புழங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் அனைத்து விஷயங்களிலும் நினைத்த வருமானத்தை எதிர்பார்த்த வெற்றியை ஈர்த்து கொள்ள முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலபாண்டேஸ்வரர், அதிர்ஷ்ட 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TP. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலே கமலாலயே நம என்ற சோத்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமாள், அதிர்ஷ்ட 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நீதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றமும் பணி உயர்வும் பதவி அமைப்பும் உருவாகும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை குதிரையின் வண்ணப்படங்களை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி, அதிர்ஷ்ட 9, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RO. ஓம் லலிதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் லலிதாய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.